வணக்கம். இது உங்கள் விருப்பமான அடிமனதில் விழுந்து விட்டாய் அணு அணுவாய் கலந்து விட்டாய். கேப்டன் கூல் எபிசோட் நம்பர் 14. வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் ஆதி, பார்வதியையும் ஷாமையும் அவங்களுக்கே தெரியாம ஒளிஞ்சு நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்க, அவங்க மூணு பேரையுமே அவங்களுக்கே தெரியாம ஒளிஞ்சு நின்று கவனிச்சுட்டு இருந்தா சிந்து. அங்கே நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிந்துவோட மனசுக்குள்ள, ஓ கதை இப்படி போகுதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சந்தோஷமாக யாருக்கோ கால் பண்ணி விஷயத்தை அப்டேட் பண்ணா. அந்த யாரோங்கிறது யாருன்னு நான் சொல்லலைனாலும் உங்களுக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் கூட ஒரு விறுவிறுப்பை கூட்டுறதுக்காக நீங்கள் அது யாருன்னு தெரியாத மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க, நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பார்வதியும் ஷாமும் பேசிக்கிட்டே ஆதி இருக்க பக்கமாக வர, அவரும் சட்டுன்னு வேறு பக்கமாக போய் கார்கிட்ட நல்ல பிள்ளையாக நின்றுக்கிட்டாரு. சிந்துவும் எதுவும் தெரியாத மாதிரி கார்கிட்ட போயிட்டான். பார்வதி அவளோட டியூட்டியை வேறு ஒருத்தருக்கு ப்ராப்பராக அசைன் பண்ணிவிட்டு காரை நோக்கி ஷாம் கூட வந்தா. அவளுக்கு முதுகு காட்டி நின்றுட்டு இருந்த ஆதி பார்வதி வரதை திரும்பி பார்க்காமலேயே தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா புகழும் ஃப்ரெண்டில் இருந்த அந்த சைட் மிரருக்கே. இதுக்கு முன்னே பார்வதியை பார்த்தப்போ அவள் பேசுகிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்ததுனால அவர் அவளோட அப்பியரன்ஸை சரியாக கவனிக்கலை. ஆனால் இப்போது அதையும் கவனிக்க தவறலை. ப்ளூ ட்ரெஸ்ஸில், பேண்ட் ஷர்ட் டைப்பில், நர்ஸ் ட்ரெஸ்ஸில் இருந்தவளை விட்டு அவரால் கண்ணை எடுக்கவே முடியல. அவரோட சோடா புட்டியை கண்ணாடி வழியாக சூப்பராக சைட் அடித்தார் ஆதி. பார்வதி மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? ஷாம் கிட்ட பேசினாலும் கூட அதே சைன் மிரரில் தெரிஞ்ச ஆதியை அவளும் சைட் அடிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தா. என்ன தான் இவ்வளவு சைட் அடிச்சுக்கிட்டாலும் கூட லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ரெண்டு பேருமே இல்லவே இல்லைன்னு தலையில் அடிச்சு கூட சத்தியம் பண்ணுவாங்க. என்னமோ போங்க, அவங்களும் கூட என்ன தான் பண்ணுவாங்க பாவம். இனம் புரியாத நட்பாக இருந்த அவங்களோட அன்பு இத்தனை வருஷ பிரிவில் அவங்களையும் அறியாமல் காதலாம் அழகாக அவங்க ஆள் மனசில் ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் அதை இன்னும் அவங்க ரெண்டு பேருமே உணராமலே இருக்காங்க. அதனால் அவங்க அப்படி தான் சொல்லிக்குவாங்க. சரி நம்ம கதைக்கு வருவோம். சிந்து பார்வதியை பார்த்து ஹாப்பியா, ஹே பார்வச்செல்லோ நீ இந்த நர்ஸ் ட்ரெஸ்ஸில் அப்படியே கோல்டன் ஏஞ்சல் மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணா. ஆதிக்கு இதை பார்த்தது கொஞ்சம் புகைச்சல் தான் ஆச்சோ. இப்போ தான் ஒரு குட்டி பையன் அவளை ஏஞ்சல்னு சொன்னா, நீயுமா அப்படின்னு ஷாம் கேட்க ஆதி மனசுக்குள்ள, ஏன்னா அவள் உண்மையிலேயே ஏஞ்சல் தான் இப்படி நினச்சிக்கிட்டே ஸ்மைல் பண்ணவரோட முகம் அடுத்து சிந்து சொன்ன வார்த்தைகளில் அப்படியே சுருங்கிடுச்சு. சிந்து அப்படி என்ன சொன்னானா, குட்டி பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இவ ஏஞ்சல்னு, ஆனால் சிலருக்கு மட்டும் எப்படி தான் இவர் ராட்சஸியாக தெரியிறாளோ தெரியல. ஆதியை ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டே சிந்து சொல்ல ஆதி சட்டுன்னு அவ பக்கம் திரும்பினாரு. சிந்து ஆதியை பார்த்து, என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை தான் சார் சொன்னேன், ஷாம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆதியோ இப்போ ஷாமை பார்க்க, ஷாம் பாவமா, நீயும் பார்வதி நேத்தி பண்ண கூத்துக்கு இவ என்னை வச்சு செஞ்சிட்டான் ஆதி, நான் மட்டும் ஃப்ளாஷ்பேக் சொல்லலைன்னா நைட் நான் தூங்கவே விட மாட்டேன்னு மிரட்டி எல்லாத்தையும் என்கிட்டருந்து போட்டு வாங்கிட்டாடா அப்படின்னு சொன்னார். சிந்துக்கு இதை கேட்டு சிரிப்பு வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சீரியஸாக ஆதியை பார்த்து, ஏன் சார், நான் அவர் தங்கச்சியை பற்றி தெரிஞ்சுக்க அவரை கேட்டேன், கூடவே உங்கள் கதையும் சேர்ந்து வந்துடுச்சு, அதுக்கு ஏன் அவரை மறைக்கிறீங்க? நான் என்ன உங்கள் பர்சனல் லவ் ஸ்டோரியவா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நான் என் புருஷன்கிட்ட எதையும் கேட்கவே கூடாதா அப்படின்னு கேட்க ஆதி உடனே, அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல பார்வதிக்கு ஆதியை பார்க்க ரொம்பவே தர்ம சங்கடமாக போயிடுச்சு. பிறகு சிந்து, ஆனாலும் சார் நீங்கள் எப்படி என் அத்தனாரை ராட்சசின்னு சொல்லலாம்னு கேட்க ஆதி பதில் சொல்ல முடியாமல் தவிக்க அங்கே ஆபத் பாந்தவியாக வந்து சேர்ந்தா பார்வதி. பார்வதி கண்ட்ரோல்டான கோபத்தோட, அண்ணி அவர் எதுவும் கோபத்தில் சொல்லிட்டாரு, விடுங்களேன், நீங்கள் கேள்வி கேட்கணும்னா என்னையும் தான் கேட்கணும், நானும் தானே அவரை ராட்சசர்னு சொன்னேன் பார்வதி சொல்ல சிந்து அவகிட்ட, கோபத்தில் இருந்தாலும் நீ எவ்வளவு மரியாதையாக ராட்சசரேன்னு சொன்ன, ஆனால் அவர் அப்படின்னு பதிலுக்கு கேட்க ஷாமு,
ஐயோ, இதெல்லாம் ஒரு மேட்ரா? இப்போ என்ன, அவனும் மரியாதையா ராட்சசி யாரே அப்படின்னு பார்வதியை கூப்பிடணுமா? வீடு சிந்து, நீ ஏன் இன்னைக்கு இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிற? சிந்துவோ அவரை போலியா ஒரு கோபத்தோட மறைச்சு பார்த்துட்டு ஆதி என் பார்வதியை பார்த்தா. ரெண்டு பேர் முகமும் ஒரு ஒரு கோணத்தில் இருந்தது. ஆதி ஃபீலிங்கோடவே கண்ணாலேயே பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்க, அவளும் கண்ணாலேயே அதெல்லாம் வேண்டான்னு தலையாட்டினா. இதை பார்த்த சிந்து, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே என்ன சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. தங்களோட சைலண்ட் கான்வர்சேஷனை சிந்து நோட் பண்ணிட்டாளேன்னு ஆதி பார்வதி ரெண்டு பேரும் திரு திருன்னு விழிச்சாங்க. அதை பார்த்ததும் அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்த சிரிப்பெல்லாம் பொத்திக்கிட்டு வந்துடுச்சு சிந்துவுக்கு. அவளும் சிரிச்சுக்கிட்டே, ஐயோ நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன், அதுக்கு ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மொழி முழிக்கிறீங்க? ஏன் ஆதிசா, நான் கேட்டா ஏன் சோடா பொட்டியை நான் எப்படி வேணாலும் செல்லமாக கூப்பிடுவேன் அப்படின்னு உரிமையாக சொல்லிட்டு கெத்தா போகாமல் ஏன் இப்படி பம்புறீங்க அப்படின்னு கேட்க, ஆதியும் பார்வதியும் ஷாமும் ஷாக்டா அவளை பார்க்க, ஓகே ஷாம் நீங்கள் காரை எடுங்க, ஆதி சார் உங்கள் கூட ஃப்ரெண்ட்டில் உட்காந்துக்கிட்டோம், நானும் பார்வதியும் பேக் சீட்டில் சேஃப் டிஸ்டன்ஸில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு அவ பாட்டுக்கே சொல்லிட்டு பார்வதியோட காரில் ஏறி உட்கார்ந்தா. ஆதியும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நொடி பார்த்துக்கிட்டாங்க. ரெண்டு பேர் மனசுலேயும் என்ன ஓடுதுன்னு ரெண்டு பேருக்குமே புரியல. ஒரு சின்ன சமாளிப்பு ஸ்மைலோட ரெண்டு பேரும் வேறு திசையில் பார்வையை திருப்பிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ண சிந்து யாருக்கோ மெசேஜில் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தா. இப்படியே கேம்புக்கு போய் சேர்ந்தாங்க அந்த மூணு பேரும். அங்கே ஷியாமுக்கு ஒரு கால் வர அவர் தனியாக போய் பேசிட்டு வந்தார். அவர் வந்த கொஞ்ச நேரத்தில் ஆதிக்கு கால் வந்தது. காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்த ஆதி கோபமாக ஷியாமை மறைச்சு பார்த்தாரு. அப்படி ஆதிக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்தது, ஷியாம் யார்கிட்ட காலில் பேசினாருங்கிறதையெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விருப்பமான அடிமனதில் விழுந்து விட்டாய், அணு அணுவாய் கலந்து விட்டாய். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் எபிடிஎல் டைம் யூடியூப் சேனல் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். லிசன் த ஸ்டோரிஸ் வித்வுட் ஸ்கிப்பிங் த ஆட்ஸ் அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.